எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இட்லி மாவில் எப்படி போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து இட்லி மாவு மட்டும்தான். வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்கள அந்த மாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 ஆனியன் வந்து பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே வந்து நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போது பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 கப் வந்து ரவை சேர்த்துருக்கேன். மாவு வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ரவை வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி மாவு கட்டியாக இருந்தால் ரவையோட அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே செய்ய போகிறீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து செய்ய போகிறீங்கன்னா மீதி ஐட்டம்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி 1 ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கையிலையும் போடலாம், ஆனால் வந்து நம்ம ரொம்ப கிட்ட வச்சு போடும்போது எண்ணெய் கையில் படுற சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் ஸ்பூனில் போடுறேன். நீங்கள் வேணால் ஸ்பூன்லேயும் போட்டுக்கலாம், இல்லை கையிலையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பக்கம் செவந்துருச்சு. அதை திருப்பி போட்டுடுங்க. கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. அது தீர மாதிரி இருந்தால் கேஸு ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. அவ்வளோதான், சுவையான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.